ஹேகா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வீக் டூவோட சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகேவா ஸோ லைக் பிளேட்ஸ் அண்ட் ட்ரே அதை எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்பெண்ட் ஆனால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ ட்யூரியல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே மூணு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது ஒன்று வந்து பிளேட் ஒயிட் மெட்டீரியல் அடுத்து ஸ்டீல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ப்ளூ கலர் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டீல் சொல்லிடுறேன் ஸோ ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் அதே கலர் தான் இருக்குது பேஸ் கலர் அப்படியே இருக்கும் மெட்டாலிக் ஃபுல்லாக இருக்கும் ரஃப்னஸ் வந்து குறைச்ச வச்சிருப்பேன் ஓகேவா சில பாயிண்ட் டூ வரையும் கொடுத்துருப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு பேஸ் கலர் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டாலிக் வேல்யூ ஜீரோ தான் இது பிளாஸ்டிக்லையா ஸோ ரஃப்னஸ் வேல்யூ வந்து மோர் தேன் செவன்ட்டி பெர்சென்ட் அடுத்த பிளேட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் ஷேட்டை தான் இல்லைனா வந்து ஒயிட் கொடுத்துக்கோங்க அடுத்து ரஃப்னஸில் வந்து பாயிண்ட் ஒன் மட்டும் குறைச்சிங்க அப்படின்னா வந்து அந்த லைட்டான ஷைனிங் செராமிக் ஃபீல் கொடுக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் செட் பண்ணியிருக்கேன் ஸோ லைக் கிரண்டர் பண்ணும்போது நீட்டாக இருக்குது ஸோ தட்ஸ் ஆல் ஸோ வாங்க வீடியோ அப்படிலாம் ஸோ இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து டிஃபால்ட் சீன் தான் ஸோ அதில் வந்து எடுத்தனையும் ஆஸ் ஆல்வேஸ் டிஃபால்ட் கிபர் டெலிட் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக வச்சுக்கிறேன் ஸோ இப்போ ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுறேன் ஸோ அதோட வேர்ட் எக்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எயிட்லாம் டுவெல் வச்சுக்கோங்க சொல்ல பாலியாக போய்க்கலாம் ஸோ அடுத்து ஸ்கேல் டவுன் பண்ணுறேன் ஸோ ஷிஃப்ட்டு எசெட் கொடுத்துட்டு கன்ஸ்டன்ட் இசட் ஆக்சஸ் தவிர மற்ற ரெண்டு ஆக்சஸில் இது பண்ணிவிட்டு எக்ஸில் வந்து நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிருங்க ஸோ இப்போ நான் வந்து இது எடிட் மோடில் லைட்டாக வந்து ரைட்டில் நோத்திருக்கிறேன் ஒரு கிரெட் பிகாஸ் வந்துட்டு நான் மிரர் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி அதை எக்ஸ் ஆக்சஸில் நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் ஸோ அதை லைட்டாக நோக்கி வச்சுட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸோ லைக் நமக்கு அந்த கீழே இருக்கிற பைப்பை விட மேலே பைப் வந்து சிறுசாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொட்டேட் பண்ணணும் ஸோ நான் இப்போ நான் ஃபிஃப்டீன் டிகிரி ஐ மீன் மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் லைக் ஒன் ஃபிஃப்டி இல்லை ஃபிஃப்டி ஸோ ஓகேவா ஃபிஃப்டீன் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே இருக்க லூப் இருக்கு இல்லையா நீங்கள் ஆல்ட்டு செலக்ட் பண்ணி கூட பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ட்டு செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இ டூ எக்ஸ்ட்ரூட் ஓகேவா எக்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் ஆக்சஸில் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் டேரக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு ஆக்சஸ்ல மட்டும்தான் ரொட்டேட் ஆகும் பிரச்சனை இல்லை லைக் ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணணும் லைக் எக்ஸ் எக்ஸில் லைட்டை நூற்றிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும் ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான கர்வ் கொண்டு வர முடியும் ஸோ நீங்கள் எவ்வளோ அந்த இடத்துல எக்ஸூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்தளவுக்கு போதும் ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம மேலேயும் கேரி அவுட் பண்ணணும் பிகாஸ் வந்துட்டு மேலேயும் ஒரு பெண்ட் இருக்குது இல்லையா அந்த பெண்டை நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ இதே ப்ராசஸ் தான் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே செலக்ட் பண்ணுறேன் ஸோ அதே ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிள்ங்கிறதுனால நான் அப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் கடைசி எக்ஸ்ட்ரூஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லெஃப்ட்டில் ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ வந்து நம்ம மிரர் மாடிஃபயர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல் கொடுத்து லூப் செலக்ட் பண்ணி அதை ஒன்று மட்டும் நான் தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோட் வந்தோம் அப்படின்னா ரெண்டும் தனித்தனி பாட்டாக இருக்கும் ஸோ கீழே இருக்க மெட்டல் பைப்பாக இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நான் வந்து லென்த் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷனை வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன் ஸோ இதை மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அரே மாடிஃபயர் போடுவோம் ஸோ அரே அரை மாடிஃபயர் போடும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா நம்ம ரொட்டேஷனை வந்து அப்ளை பண்ணல ஸோ அதனால வந்துட்டு ஆக்சஸ் மாறி இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரொட்டேஷனை அப்ளை பண்ணிடுங்க ஸோ ரொட்டேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆக்சஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ அரே மாடிஃபயர் போட்டு ஒயோ ஆக்சஸ் வேல்யூ இருக்கு இல்லையா ஸோ லைக் அதில் டூ ஆட் ஃபோர் அந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் எவ்வளோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ அதை வச்சுக்கோங்க ஸோ அதை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரே கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் லைக் எயிட் டு டென் வச்சிங்கன்னா போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேசிக்கான செட்டப் கிடச்சிது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹேண்டில் ரெடி பண்ணணும் ஸோ ஷிஃப்ட்டு ஏ கொடுத்து நியூ க்யூப் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதோட ஸ்கேலிங் இசட் ஆக்சிஸ் ஐ மீன் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைக் அந்த ரெண்டு உள்ளே உள்ள இருக்க மாதிரி அந்த ரெண்டு பைப்பிங்கும் உள்ள இருக்க மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இசட் ஆக்சஸ்ல ஸ்ட்ரிங் டவுன் பண்ணிவிட்டு இப்போ சைடு வியூவில் போனீங்க அப்படி இப்போ நான் வந்து வியூ ஸ்விச் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் நான் சைடு வியூவில் போயிட்டு ஒயாக்சிஸில் குறைச்சு அதோட பொசிஷனை வச்சதுக்கப்புறம் நான் வந்து இதை இப்பவே வந்து நான் மிரர் அப்ளை பண்ணுறேன் இல்லை நீங்கள் கடைசியாக கூட வந்து நீங்கள் மிரர் அப்ளை பண்ணிக்கலாம் லைக் இப்போ என்ன கொஞ்சம் ஸ்கேல் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணிவிட்டு மாடிஃபையர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிரர் மாடிஃபையர் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஓகேவா மிரர் மாடிஃபயர் அப்ளை பண்ணும்போது ஒயாக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே ஆப்ஜெக்ட் அங்கே ஹைட்ராப்பர் கீழே இருக்கும் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஹைட்ராப்பரை கிளிக் க்ளிக் பண்ணி நான் இந்த பைப்பில் ஏதோ ஒரு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு வந்து மிரர் ஆகிரும் ஸோ அவ்வளோதான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹேண்டில் வரணும் இல்லையா ஸோ அந்த ஹேண்டிலுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு சைடு இருக்க ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இ கொடுத்துட்டு பட் ரைட் க்ளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடுறேன் அங்கே வந்து ஃபேக் வேர்ட்ஸஸ் இருக்கும் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்லேயும் இசடட் ஆக்சஸ்லேயும் தேவையான அளவுக்கு நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு அந்த மூவ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேஸஸையும் டெலிட் பண்ண போகிறேன் ஓகேவா லைக் இப்போ எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டெலிட் ஆகும் ஸோ இந்த பொசிஷன் எனக்கு ஓகே அப்படிங்கிறது ஸோ எக்ஸ் கொடுத்து ஃபேஸஸ் மட்டும் டெலிட் பண்ணிட்டு இப்போ வேர்டெக்ஸ் செலக்ட் நான் வேர்டெக் மேலே டூ இருக்கும் இல்லையா ஸோ அந்த டூவில் ஆல்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரெண்டு லூப் செலக்ட் ஆகும் ரைட் க்ளிக் பண்ணி பிரிட்ஜ் எஜ் லூப்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டும் ஃபில்லாகும் ஆயிடும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த கார்னர்ஸை வந்து பெவல் பண்ண போகிறேன் ஓகேவா உங்களுக்கு தேவையான அளவு பெவல் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து போகலாம் ஸோ இப்போ நான் வந்து அதை பெவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் இப்போ இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் கொடுக்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைப்பை கொடுத்துக்கலாம் ஓகேவா ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் கொடுத்துட்றலாம் இந்த பைப்பையும் கொடுத்துர்லாம் ஷேட்ஸ்மூத் ஸோ இப்போ இதில் இப்போ இந்த ஷேட் ஸ்மூத் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஷேடிங் இஷ்யூ வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஒன்று இருக்கும் அதில் போனீங்கன்னா நார்மல் சிக்கில் ஆட்டோ ஸ்மூத் இருக்கும் அதை தேர்ட்டி டிகிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மோ மோஸ்ட் ஆஃப் தினாரியோஸ் வந்து இது இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதை அனபிள் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் ஆகிக்கும் ஸோ இப்போ இந்த பைப்பில் எனக்கு அந்த ஃபேஸ் ஃபில்லாக வேணாம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த ஃபேஸை மட்டும் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ட்ரே செஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம பிளேட் தான் செய்யணும் ஓகேவா ஸோ ஏ கொடுத்து ஒரு சர்க்கிள் வச்சு நான் கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் சிலிண்டரை வச்சு கூட க்ரியேட் பண்ணலாம் ஓகேவா லைக் நான் சில சர்க்கிளை வச்சு க்ரியேட் பண்ணிட்டு எடிட் மோடில் அதை ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகேவா லைக் அதை ஃபில் பண்ணிட்டு எஃப் கொடுத்திங்கன்னா ஃபில் ஆகும் ஓகே ஸோ ஃபில் பண்ணிட்டு எக்ஸ்ட்யூட் பண்ணி அந்த பிளேட்டோட ஷேப் எப்படி வேணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ மாடல் பண்ணுறேன் ஸோ ஒரு இ எக்ஸ்ட்யூஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேலிங் குறைக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்யூஷன் கீழே இன் எக்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டு ஒரு இன்செர்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்யூட் மேலே இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டென்ட் உள்ளே கொடுத்துரும் ஸோ லைக் அந்த ஹோல்டிங் இதாகிற மாதிரி ஸோ மேலே இருக்கிற பாட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் மேலே கொடுத்துட்டு ஸோ அடுத்து இப்போ வந்துட்டு இன்சர்ட் பண்ணி இது பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்யூட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக இங்கே கீழே கீழே புஷ் பண்ணுறதுக்கு மறந்துவிட்டேன் ஸோ லைக் நீங்கள் வேணும்னா புஷ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கேவ்டாக இருக்கும் ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்செர்ட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சென்டரில் ஒரு வேர்டெக்ஸ் ஒரு இன்சர்ட் கொடுத்து கீழே புஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்வ்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ஷேடிங் தான் பண்ண போகிறோம் அப்படி ஷேட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஒரு சாலிட் சப் டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் ஓகேவா லைக் அந்த ஷேடிங் இஷ்யூஸும் வராது இப்போ நான் வந்து மாடிஃபயர்ஸில் வந்துட்டு சப் டிவிஷன்ஸ் ஆஃபேஸ் மாடிஃபயர் தான் இன்க்ரீ ஆட் பண்ணுறேன் ஸோ லைக் நீங்கள் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது அவ்வளோதான் ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதை வந்து எக்ஸ் ஆக்சஸில் நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணி அதில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா லைக் எக்ஸ் டூ எக்ஸில் வந்து நைன்ட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சைடு வியூ ஃப்ரண்ட் வியூவோட ஹெல்ப்பால் அதை கொண்டு போய் நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொட்டேஷனை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரே மாடிஃபைர் போட்டு அதோடய வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது தான் ஸோ அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகே வேலைக்கா அதில் தான் ஓகே கே ஸோ தட்ஸ் ஆஃப் ஃபர் டு வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ இல்லை ஏதாவது சஜெஷன்ஸ் இருந்து அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா லைக் நீங்கள் இந்த சேலஞ்ச் சீரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்காப் சர்வரோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் ஸோ இல்லை அப்படின்னா வந்து நம்ம சேனல் பேஜில் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த சேலஞ்ச் சீரிஸில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்டேட்யூண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸ்வண்டில் தென் டாட்டா பாய்